கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கேன். தேர்ட்டி நம்பர் டூ, ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மில்ல தான் பிளான் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் வந்து டீம் ஹாக்ஸ் அங்கே போனதை பார்த்துட்டு வந்து டீம் அவுட் ஆஃபில் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறங்கிருக்க இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பெருசாக லூட்டு கிடைக்க போகிறதுல ரொம்பவே வந்து ஒரு தப்பான ஒரு லேண்டிங் இதுதான் நினைக்கிறேன், சாய்ஸ் தான் நினைக்கிறேன் நான். ஸோ டீம் நம்பர் த்ரீ பார்ப்போம். டீம் நம்பர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பீஸ்டீஸ், அதாவது இப்போ டீம் பேண்டாஸ் வந்து எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா சென்டோசா போயிட்டுருக்காங்க. ஓகே கூல், சென்டோசா. அண்ட் டீம் நம்பர் ஃபோர், நம்ம இவங்க ஜல்லிக்கட்டு டீம் வந்து பீக் சூஸ் பண்ணியிருக்காங்க, நைஸ் ஒன். அண்ட் டீம் நம்பர் ஃபைவ் பார்த்திங்கன்னா நம்ம டீம் மேகம், அதாவது டெனட் டீம் வந்து அப்சர்வேட்டரி போகிறாங்க. ஸோ லான்ச் பேடை பிடிச்சி கட்டளை ஷோ ஆனால் லான்ச் பேடை பிடிச்சி அப்சர்வேட்டரி போயிட்டுருக்காங்க. அண்ட் டீம் நம்பர் சிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டீம் அசுரன். ஸோ அவங்க டீமும் இதில் இறங்கியிருக்குது, சென்டோசாவில் இறங்கியிருக்குது. சென்டோசாவில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபைட் எதிர்பார்க்கலாம், பிகாஸ் வந்து டீம் அவுட் ஆஃப் லவ் அங்கே போனோம், இல்லை இல்லை டீம் நம்பர் த்ரீ அங்கே போனாங்க. ஆமாம், டீம் நம்பர் த்ரீ, அதாவது டீம் பேண்டாஸ் வந்து அங்கே போனாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஃபைட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் டீம் பாய்சன் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து டீம் பாய்சன் வந்து எப்பயுமே கிளாக் டவர் தான் சூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து கண்டினியூவாக பார்த்துட்டேன், டீம் பாய்சன் வந்து கிளாக் டவர் தான் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏன் வந்து இவங்க டீம் வந்து, அதாவது டெனட் டீம் வந்து ஷிப்யார்டில் இறங்கல் அப்படின்னு தெரியல, மேபி வந்து ஃப்ளைட்டோட பேத் வந்து ஷிப்யார்டு வழியாகவே இருந்ததுனால அதை அவாய்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ எனிவே, ஸோ பார்ப்போம் அது என்னட்டு. அண்ட் நாக் அவுட் டீம், ஓ மை காட், ஐ திங்க் நாக் அவுட் டீம் வந்து ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டினாங்க போல இருக்குது. ரிம்நாம் போகிறாங்க போல இருக்குது, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸு ஓடிட்டுருக்காங்க, கையில் கிடச்ச கண்ணை எடுத்துகிட்டு. அண்டு பிஜிஎம் டீம், ஸோ பிஜிஎம் டீம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஹேங்கரில் இறங்கியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹேங்கர், கிளாக் டவர், ரிம்நாம்ஸ், இதை சுற்றியே வந்து மூணு டீம் இருக்குது. அண்ட் டெவில் எம்பையர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பீம்சக்தி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஷாட் டீம் வந்து கிரேவியார்டில் இருக்காங்க. ஓ மை காட், ஸோ ஒரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த புல்சைல இருக்காரு, கிரேவியார்ட் அண்ட் புல்சை. ஸோ தனியாக இருக்கார் நாலா நம்பர், மேபி லேட்டாக வந்திருப்பார்னு நினைக்கிறேன், நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும் போல இருக்கு. ஸோ புல்சைல இருக்கிறாங்க, இந்த கிரேவியார்ட் அண்ட் புல்சைல இருக்கிறாங்க ஒன் ஷாட் டீம். மேபி இவங்க அப்சர்வேட்டில் இருக்க டீமோட ஃபைட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் டார்க் சோல்ஸ் டீம் பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் இறங்கிருக்காங்க, சூப்பர். ஸோ கேப்டன், ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க கைஸ் வந்து, அதாவது எல்லா இடமே கவர் பண்ணிங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ டயர் ஒன்றுக்கும் டயர் ஃபோருக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா டயர் ஃபோர்லேயும் டயர் த்ரீலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக நம்ம பார்க்குறப்போ வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஒரே இடத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபைட் நடக்குது. பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 12 டீம் உள்ளே இருக்காங்க, 12 டீம் உள்ளே இருந்தும் வந்து எல்லாருமே வந்து தனித்தனியான லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து பெருசாக வந்து ஒன்றா கிளாஷ் வர மாதிரி இல்லை, பட் சென்டோசாவில் ரெண்டு டீம் இறங்கியிருக்குது. ஸோ சொல்லி வாயம் மூடல லெவன் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ பிஎன் பாலாஜி வந்து டவுன் பண்ணியிருக்காங்க, அப்சர்வேட்டில் இருந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்சர்வேட்டில் டெனட் டீம் இறங்கி டெனட் டீம் தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே லூட் அடிச்சாங்கப்பா, அதுக்குள்ளே வந்து அப்சர்வேட்டில் லூட் அடிச்சு ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. பட் இவங்களுக்கு பக்கத்துலேயே மேலே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது, யார் அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வந்து பக்கத்தில் தான் தெரியல. ஸோ வெல்ஸ் கிட்ட வந்து வெல்ஸ் கவர் எடுத்து நிற்கிறத பார்த்தா மேபி அவங்ககிட்ட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ டவுன்ப்பா, ஜிடி கேப்பை வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ ஜிடி கேப் ஃப்ரம் டீம் நம்பர் 11 தான். ஸோ அவர் மேலே ஏறி போயிருக்காரு பார்த்தீங்கன்னா, வந்து கிரேவியாலே இருந்திருக்கலாம், எதுக்கு இங்கேயிருந்து மேலே ஏறி போனார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு தேவையில்லாத ஒரு சாய்ஸ் தான் சொல்லுவாங்க. டீமோட இருங்க கைஸ், டீமோட எப்பயுமே இருக்கணும், தப்பு பண்ணியிருக்காரு. சரிவே, ஸோ சுதாரிச்சிருப்பாங்க டீம் நம்பர் 11 ஒன் ஷாட் டீம், கண்டிப்பாக வந்து ஃபைட் எடுப்பாங்களா இல்லை பேக் அடிப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ நில்லா டீம் கிட்ட, டி டீம் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு. டீம் நம்பர் டூ கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு மில்லில், மில்ல அகேன் ரெண்டாவது ஹாக் டீமுக்கும் இவங்க டீமுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு. அலோன் ஹாக் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு, அலோன் ஹாக் சரியாக சர்வை பண்ணிட்டு இருக்காரு. மற்ற மூணு பேரும் நாக் பண்ணியிருக்காங்க. டீம் ஹாக்ஸ் என்ன ஆச்சு நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். ஸோ டயர் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா சுதாரிச்சு விளையாடுவாங்க அப்படின்ட்டு சொல்லி வாய மூடலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யானைக்கும் மடிசு இருக்கும், அதுதான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மூணு பேர் காலி ஆகிட்டாங்க டீம் ஹாக்ஸில், இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ஸோ மூணு பேரும் வளச்சி வச்சு கீழே எடுத்துருக்காங்க. டி ரைடர் நாட் செவன் மட்டும் இது ஒரு கில் கூட எடுக்கல, மேபி அவருக்கு வந்து அலோன் ஹாக் வந்து அவரோட கில்லை கொடுப்பாரா அப்படின்னு தெரியல. இனிவே முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க ரிம்நாம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு, ஏன்னா ஹேங்கரில் இறங்கணும். பிஜிஎம் டீம் வந்து ஹேங்கரில் இறங்கியிருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முடி பார்த்தோம். ஸோ அந்த பிஜிஎம் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ ஆப்போசிட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாக் அவுட் டீம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாக் அவுட் டீம் தான், நாக் அவுட்டில் நவியும் நாக்குப்பா இருந்தால் ஜோக்கர் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஓ மை காட், நல்ல ஒரு ஹெட்ஷாட் எய்ம் பண்ணி ஹெட்ஷாட் வச்சிருக்காங்க. நாக் அவுட் டீம் வந்து டோட்டலாக எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ பிஜிஎம் டீம் வந்து அவங்க கில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க வித் த்ரீ கில்ஸ். ரிம்நாமில் இருந்த டீமை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 35 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. ஜோன் வந்து சென்டர் ஆஃப் தி மேப்பில் வந்துருக்குது, கரெக்டாக சென்டர் ஆஃப் தி மேப்பில் வந்துருக்குது.
ஸோ டெனட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்காங்க. நாலா நம்பர் நிஞ்சா மட்டும் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காரு. ஏன்னா மூணு கில் எடுத்த அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவர் வந்து இவ்வளோ வேகமாக ஓட வைக்கிதா அப்படின்னு தெரியல. ஸோ டீம் பேண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது டீம் பேண்டாஸ் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ கேப்டன் கிட்ட நம்ம இன்னொரு டீம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். கேப்டன் கிட்ட எந்த டீம் கேப்டன்ல இருந்துச்சுன்னு பாருங்க. நம்பர் டுவெல் வந்து அதாவது டார்க் சோல்ஸ் வந்து கேப்டன்ல இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கேப்டனை காலி பண்ணிட்டு வந்து கொட்டட்டுவா சைடு வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபைட் ஓ மை காட் ரெண்டாம் நம்பரை நாக் பண்ணிட்டாங்க. ரெண்டாம் நம்பரை நாக் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. மொஹி ஒய்டி மொஹி ஒய்டி வந்து பின்னட்லேருந்து அடிச்சிருக்கிறாங்க. பிராடி அடிச்சிருக்கிறாரு இது பிராடி தான் நம்ம டீம் ஃபுல்லாக போகுது. ஆமாம். ஸோ ஆக்சுவலாக அவங்க விடுற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இவங்க ஜோனுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜோனுக்குள்ள இருக்கிறதுனால வந்து இவங்க மேபி இங்கேருந்து அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் கவர் எடுக்க எந்த ஒரு இடமுமே இல்லை. ஸோ பட் அவங்க ஒரு ஆள் நாக்கானதுனால ஆப்போசிட்ல எப்படி வந்து டீம் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் நம்பர் டீம் பேண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்காங்க. டிபி ஸ்மைக் ஸ்பைக் கிட்ட கில் போயிட்டு இருக்குது. டீம் பாய்சன் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிளாக் டவரில் ஓ மை காட் அதான் பீமசக்தி அண்ட் கிளாக் டவர் அந்த இதுகிட்ட பின்னாடி பின்னாடி ஒரு ஆள் வருது. இவர் இப்ப ரோஹித் பக்கத்திலே ஒரு ஆள் வந்திருக்குது. அவர் வந்து அந்த மோக்கோட ஸ்கில்ல பார்த்தாரா அப்படின்னு தெரியல. அப்ப வேற டீம் அது வேற டீம் அது சைஃபர் நாக் சைஃபர் நாக்கா தெரிஞ்சு ஏறிட்டாங்க கண்டிப்பா நல்ல ஒரு கேம் டெனட் டீமா தான் இருக்கும் நினைக்கிறேன் நானும். ஆமா ப்ரோ டெனட் தான் அந்த வீட்டை பிடிக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்காங்க. அது செலுத்த பிடிச்சே ஆகணும். ஆனா அந்த டீம்ல வந்து ரொம்ப எல்லாருமே லோல இருக்காங்க. ஒருத்தர் காலியே சைபர் மறுபடியும் நாக்கு. ஓ மை காட். சோ மார்வல் நாக்கு மார்வல் நாக்கு. ஓ ரெண்டு பேர் நாக்கா. மேல மேல டீம் பாய்சன் அண்ட் மேகம் கடையில ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸ்பைக் மட்டும் தான் இருக்காரு. நினைக்கிறாங்க. பைக் எதுக்கு வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னு தெரியல. மேபி மேலே யாரும் ஏறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிப்பாட்டினாங்க. ஒழுங்காக நிப்பாடல படிக்கட்டு யாரும் ஏறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிப்பாட்டினாங்க போல இருக்கு. கீழே ஒரு டீம் அடிச்சிட்டு இருந்தாங்க இந்த பார்த்தீங்கன்னா டீம் பாய்சன் வந்து கீழே ஒரு டீம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டு கீழே எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா. ஸோ டெவில் எம்பையர்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. நெல்லை ஒயிட்டியையும் நோ கேர்ள்ஸையும் வந்து கில் எடுத்திருக்காங்க. ஸோ கண்ணன் நாட் செவன் மட்டும் சர்வை பண்ணி உட்காந்துருக்காரு டவரில். அதான் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து மோஸ்ட்லி பீமசக்தியை கவர் பண்ணி வருது. ஒரு 70% வந்து பீமசக்தியை கவர் பண்ணி வர மாதிரி வருது. ஏன்னா இப்போ டெனட் டீமை நம்ம பார்க்கலாம். டெனட் டீம் பார்த்தீங்கன்னா அதே எல்ஷேப் சொன்ன மாதிரி வந்து அந்த எல்ஷேப் வந்து கேப்சர் பண்ண தான் நினச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேப்சர் பண்ணிட்டாங்க. வண்டியை மேலேயும் ஏற்றிட்டாங்க அவங்க. ஸோ இவங்க அவங்க வண்டியை மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ டெனட் டீம் அதாவது நம்ம மேகம் ஆமாம் டீம் மேகம் வந்து அந்த எல்ஷேப் பிடிச்சாங்க. ஸோ இந்த எல்ஷேப் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்னமோ இருக்குது ஆக்சுவலாக அந்த எல்ஷேப்லாம் ராசியான வீடா இல்லை என்ன என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இந்த டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து இந்த எல்ஷேப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அண்ட் நம்ம டீம் நம்பர் ஃபோர் ஜல்லிக்கட்டுக்கும் டீம் பேண்டாஸ் கடையில் ஃபைட் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜான்சி நான் எய்ம் பண்ணி நிற்கிறத பார்த்தா வந்து நம்ம ஜல்லிக்கட் டீமை பார்த்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. அண்ட் இவர் ஓப்பனில் ஓடிட்டு இருக்காரு புவி. புவி எதுக்கு இவ்வளோ ஓப்பனில் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. அந்த ஒரு ஏர் ட்ராப் நோக்கி போயிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஃபைட் ஸ்டார்ட் ஆன உடனே ரிட்டர்ன் வந்துட்டார் புவி. வெளியில இருக்க டீம் வந்து மேபி இவங்களுக்கு பின்னாடியே உள்ள வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓப்பன்ல உட்காந்துருக்காங்க. அவங்களாவது பாத்தீங்கன்னா வந்து கவர்ல இருக்காங்க. ஜல்லிக்கட்டு டீம் வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்க. சொல்லி வாயமுள்ள அவங்களும் வெளியிறங்கிட்டாங்க. என்ன தயா நடக்குது இங்க சொல்ல விடுங்க. ஒரு கவர் எடுக்கிறதுக்கு ஒரு வீடு வந்து ஆல்ரெடி ஜோன்ல வேற இருக்குது. பட் அந்த ஜோனை விட்டுட்டு எதுக்கு இவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னு தெரியல. மறுபடியும் இல்ல இல்ல இதுக்கு மேலாம் காப்பாத்த வாய்ப்பே இல்ல. ஃப்ளோட்லாம் ஏறிடுவாங்க. வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சு ஜல்லிக்கட்டை முடிச்சிட்டாங்க. டீம் பேண்டாஸ் வந்து அவங்களோட வெறித்தனத்தை காட்டிட்டாங்க. மொத்தம் 5 கில் போட்டாங்க ஜல்லிக்கட்டு. பட் எடுக்கிறது முடியல. தங்க நாக்கு. ஓகே. ஸோ பிஜிஎம் டீம் ஓ மை காட் டெனட் டீமுக்கும் பிஜிஎம் டீமுக்கும் ஃபைட் நடந்துட்டு உண்மையிலேயே ஒரு இன்டென்ஸான ஃபைட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சைகோ சதீஷ் அண்ட் நிதிஷ் மூணே மூணு பேர் இருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மேகம் டீம் மேகம் இருக்காங்க. ஓ எஸ்கேஎஸ். ஸோ நிதிஷ் கையில் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் இருக்குது. நிஞ்சாக்கு செம்ம டி ஆஃப் லைஃப்ல இருக்காரு. குளோவில் உடைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாரு ப்ரோ எத்தனை டீம்
கேனர் ஓகே முடிஞ்சு டெனர் டீம் முடிஞ்சு குட்டி அடிக்கிறாங்க எல்லாரும் அடிக்கிறாங்க டெனர் டீம் ஓபன்ல மாறிட்டாங்க பட் வந்தா இவங்க ரிட்டர்ன் போனா வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இவங்க தான் இப்போதைக்கு ஜோன்ல இருக்காங்க ஆமா நிஞ்சா தெரிச்சாச்சு நிஞ்சா கண்டிப்பா சோ அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயருக்கு உண்டான ஒரு இதுவா இருக்கும் சோ பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்றவங்களுக்கு உண்டான ஒரு இதுவா இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா ஜோன் வந்து இவங்க சைடு தான் வந்திருக்கு ஜோனை பாத்தீங்கன்னா வந்து நம்ம டெனர் டீம் அதாவது மேகம் டீம் சைடு தான் வந்திருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம பிஜிஎம் டீம் தான் வந்து ஜோனுக்குள்ள வர ட்ரை பண்ணணும் ஸோ அண்ட் அகைன் மாட்டினாங்க பிஜிஎம் டீம் வந்து அங்கே அடிக்கிறாங்க குளூவால் சரியாக விழுல ஓ மை காட் ஸோ முடிச்சிட்டாங்க மேலே அடிச்சுட்டு இருக்கிறது வந்து வேற யாரும் இல்லை டீம் பேண்டாஸ் தான் அடிச்சுட்டு இருக்காங்க வெறித்தனமான ஹெட்ஷாட்டு அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க பிஜிஎம் டீமை ஸோ பிராடி வெறித்தனம் போயிட்டு இருக்காரு ஸோ எனக்கு பிடிச்ச டீம் நான் சொன்னேன் ஆல்ரெடி டீம் பேண்டாஸ் அதாவது பழைய பீஸ்டீஸு ஸோ உண்மையிலே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு அட்டாக்கிங் ஸ்குவாடு ஸோ அட்டாக் அப்படின்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா வந்து வேற லெவலில் ப்ளே பண்ணுறாங்க ஸோ நீங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னும் 20 பேர் மிச்சம் இருக்காங்க 19 பேர் தான் மிச்சம் இருக்காங்க ஓகே ஸோ டெவில் எம்பையர்ஸ் டோட்டலாக எலிமினேட் ஆயிருக்காங்க டார்க் சோல்ஸ் டீம் பார்ப்போம் டார்க் சோல்ஸ் டீம் வந்து எங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ பீக்கை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நேராக ஜோனுக்குள்ள வராமல் வந்து கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் சொல்லுவேன் 10 கில்லு டீம் பேண்டாஸ் 8 கில்லு ரெண்டு பேரை தான் வெயிட்டான கில்லு போட்டிருக்காங்க கண்டிப்பாக ஸோ டீம் அவுட் ஆஃப் லவ் இருக்காங்க அவங்க நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்க வந்து பீமசக்தி உள்ளே இருக்கிறாங்க பீமசக்திக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க கட்டலிஷ்வா சைடு இருக்க அந்த ஒரு உடன் ஹவுஸில் இருக்கிறாங்க அண்ட் டீம் பேண்டாஸில் 4 பேர் இருக்காங்க டெனர் டீம் அதாவது டீம் மேகம் ஸோ அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் இருக்காங்க அண்டு கிளாஷ் டீம் அசுரன் டீம்லேயும் 4 பேர் வந்து டவரில் உட்காந்துருக்காங்க ஸோ நல்ல ஓகே இப்போ சூப்பர் டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனில் இருக்குது அண்ட் டார்க் சோல்ஸ் டீமில் 3 பேர் வந்து பீக் வழியாக வந்துகிட்டு இருக்காங்க ஸோ சேஃப்டியாக ஓடியாடுறாங்க பார்த்தீங்கன்னா லூட்லாம் அடிச்சுட்டு பக்கா ஓடியாந்துட்டு ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கவர் எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக டீம் 6 சேஃப் தான் பட் இருந்தாலும் டவர் வந்து எப்பயுமே அதாவது லாஸ்ட் ஜோனில் வந்து டவர் வந்து ஹெல்ப் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லை தள்ளி தான் வரும் ப்ரோ இந்த ஜோன்லாம் தள்ளி தான் வரும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது எப்படி கீழே இறங்கி தான் ஆகணும் அவங்க இப்பே இறங்கி போறது பெஸ்ட் என்ன கேட்டா இப்ப இறங்கி போனாங்க அப்படினா பெஸ்ட் உடனே போணும் ஆமா இப்ப இல்ல நல்லா நோட் பண்ணிக்கிறா அந்த எல்ஷேப் வீடு இன்னும் இருக்கு ப்ரோ டெனன் டீம் யாரோ அடிக்குறாங்க டெனன் டீம் யாரோ அடிக்குறாங்க கண்டிப்பா எல்ஷேப் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஜோன்ல தான் இருக்குது இன்னும் ஜோன்ல தான் இருக்குது எல்ஷேப் இந்த ராசியான வீடு மார்வல் யாரே ஃபயர் பண்றாரு அண்ட் டிபி ஜாஸ் பாத்தீங்கன்னா ஜாஸ் கார்டு வந்து இன்னொரு கில் எடுத்து கில் ஓபன் பண்ணிருக்காரு ஓ மை காட் ஜாஸ் கார்டு டவுன் பண்ணிருக்காங்க காப்பாத முடியுமா அப்படின்னு தெரியல ஒரு குளூவால ஆப்போசிட்ல போடலாம்னு நினைச்சா முடிச்சிட்டாங்க சோ மார்வல் டெனன் டீம் தான் சோ டெனன் டீம் வந்து ஆப்போசிட்ல டெனன் டீம் வெர்சஸ் நம்ம டீம் பாண்டாஸ் ஃபைட் போயிட்டு இருக்குது எலிமினேட் ஆயிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா சுத்திரும் எல்லா இடத்துல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களால அதுக்கு மேலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஜோனில் அந்த ஒரு ப்ரெஷர் வேறு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ டீம் நம்பர் 2 பார்த்தோம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கட்டு ஸோ ஒரே ஒருத்தர் சோலோவாக ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு நீ அவர் அடிச்சிட்டு இருக்காங்க பட் M14 வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போகிறப்பலாம் வந்து அந்தளவு ஹெல்ப் பண்ண மாட்டேது மேபி ஸ்ட்ரைட்டாக ஒடியாந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆமாம் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது சைடாக ஓடினாங்கன்னா அந்தளவு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேது ஓ மை காட் ஸோ டெனர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க அடிக்க டவுன் பண்ணுற கில்லாம் வந்து இவங்க கில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு கில் நிஞ்சா ஓ லேண்ட்மைன் டேமேஜ் உள்ள இறங்கிட்டார் நிஞ்சா உள்ள ஷார்ட் ரேஞ்ச் இறங்கிட்டாரு ஸோ நல்ல ஒரு குளூவால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைமிங் குளூவால் போட்டிருக்காங்க வாவ் வேற லெவல் டவுனு ஹெட் கெய்ம் பண்ணுறாங்க நேரம் அடிச்சிருந்தாலே காலி பண்ணிருக்கலாம் ஹெட் கெய்ம் பண்ணுறாங்க இன்னும் ஹீல் கூட பண்ண முடிட்டு இருக்கு நல்ல இன்ஹேலர் வச்சிருக்காரு ஹெட் ஷாட் பிளேயர் ஆமா ஒரு இன்ஹேலர் வச்சிருக்காரு அண்ட் டீம் அவுட் ஆஃப் லெவல் வந்து ஒருத்தர் கில்லர் நாட் 6 வந்து காலி பண்ணிட்டாங்க ஒரே ஒருத்தர் தனியா இருக்காருப்பா ஒரே ஒருத்தர் தனியாவே இருக்காரு நினைக்கிறேன் ஒரு ஹெட் ஒரே ஒரு ஒன் தடிச்சு உளிஞ்சேன் கடைசியில்
ஸோ கண்டிப்பாக அந்த கில் எடுத்துருவாரு, கில் எடுத்துட்டாரு, கிளாஷ் விட்டு முடிச்சிட்டாருன்னா ஃபீனிக்ஸ் அண்ட் அசுரன் அஜய் மட்டும் தான் இருக்காங்க. அண்ட் பேண்டா ஒயிட்டி வந்து அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. டார்க் சோல்டர்ல மட்டும் இருக்கு, டவுன் ஆயிருவார் நினைக்கிறேன். அவங்க அடிச்ச ஒண்ணுமே இவர் மேல படல பாத்தீங்களா இல்லையா? நிஞ்சா வெறித்தனம் பண்ணிட்டாரு. ஓ மை காட், ரெண்டே ரெண்டு டீம் தான் கில் வெறித்தனம் பண்ணிருக்காங்க. 23 கில் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் புடிச்சிருக்காங்க.